இப்போ ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ராக்கிங்கில் போயிட்டு 2D ட்ராக்கிங் பாயிண்டில் ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட இன்டென்சிட்டி வந்து டென்சிட்டியும் அண்ட் சென்சிட்டிவிட்டியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து சென்சிட்டிவ் கொடுக்குறேன், பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், தென் டென்சிட்டியும் அதிகமாக கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா ஃபுல்லாமே எல்லாமே ட்ராக் ஆகும். ஸோ ட்ராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கேமரா சால்விங் வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸோ நான் கேமரா சால்விங் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் பின்னாடி பண்ணும்போது கேமரா சால்விங் கொடுக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ இங்கே கேமரா சால்விங் கொடுத்துட்டே கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகே ரன். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஆனால் கிளியர் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம க்ளீன் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ரன் கொடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப நேரம் ஆகும், பார்த்திங்கன்னா ட்ராக் ஆயிடுச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா கேமரா சால்விங்கில் நம்மளுக்கு வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து ரெட்டு காமிக்குது, சரிங்களா? ஸோ நம்ம நிறைய பாயிண்ட் வந்து இப்போ ட்ராக் ஒன்று எல்லாமே வந்து ரெட் பாயிண்ட்டில் காமிக்குது, நம்ம மேனுவலில் பண்ணதெல்லாமே ரெட் கலரில் காமிக்குது. ஸோ இதெல்லாமே கிளியர் பண்ணணும், ஏன்னா இதெல்லாமே எல்லோ இஷ்யூவாக இருக்கனால தான் அது வந்து ரெட் கலரில் காமிக்குது. அப்புறம் ஆட்டோ ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தனி ஃபோல்டராக இருக்கும், இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ட்ராக்கு. ஸோ ஆட்டோ ட்ராக் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோ ட்ராக் எவ்வளோ ட்ராக் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ ட்ராக் இருக்குது. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, ட்ராக்கிங் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இன்னும் நிறைய ட்ராக்கிங் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு மேலே ரெடிஷாக காமிக்குது. ஸோ இன்னும் நம்ம ட்ராக்கிங் வந்து நிறைய பண்ணணும், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளீன் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு கீப் ட்ராக் பேண்ட் லைஃப் ஸ்பேன் வந்து 20 இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம், 20. ஓகே, ஸோ ஓகே கொடுத்துடலாம். இப்போது ரிமூவ் ஆகிரும் மோஸ்ட் ஆஃப் த ட்ராக். ஓகே, இப்போ பாருங்கள் க்ளீன் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மறுபடியும் வந்து மேனுவல் ட்ராக்கிங் வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும். இதெல்லாமே மேனுவல் ட்ராக்கிங் மறுபடியும் நம்ம பண்ண 7 ட்ராக் பத்தாது. மேனுவல் ட்ராக் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து கேமரா சால்விங் பண்ணணும், அப்போ தான் இது வந்து சால்வ் ஆகும். ஓகே மேம், ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.